புதுச்சேரியில் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்க அனுமதி தருமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். தில்லி சென்றுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை நேற்று சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் தமிழ் வழி மருத்துவக் கல்லூரி தொடங்குவது குறித்த பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடத்தினார். முதலாம் ஆண்டு பாடத்திட்டத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறித்தும் தற்போதுள்ள முதலாம் ஆண்டு மாணவர்கள் விருப்ப அடிப்படையில் தமிழ் வழியில் மருத்துவ கல்வி தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட இருப்பது குறித்தும் புதுச்சேரியில் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான அனுமதி குறித்தும் அவர் விவாதித்தார். இதனை பின்னர் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாண்பிமிகு மன்சுக் மாண்டவி அவர்களை சந்தித்து புதுவையில் சுகாதாரத்துறையை மேம்படுவதற்கான அத்தனை திட்டங்களும் மேம்படுத்துவதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு மறுவாழ்வு மையம், போதை மறுவாழ்வு மையம் 200 படுக்கைகளோடு 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட வேண்டும் என்றும், மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்றும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் வழி மருத்துவ கல்வி கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அதற்கு அத்தனை ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். புதுவையை மேம்படுத்துவதற்கு அத்தனை ஒத்துழைப்பையும் தருகிறோம் என்றும், மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பெஸ்ட் புதுச்சேரி என்ற நிலையை புதுச்சேரி அடைவதற்கு அத்தனை ஒத்துழைப்பும் தரப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்று ஆளுநரிடம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். திட்ட செலவு மற்றும் திட்டத்திற்கான நிதி ஒப்புதல் அனுமதியில் தாமதம் போன்றவற்றால் தான் கட்டுமான பணியில் தாமதம் ஏற்படுவதாகவும், இதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை என்றும் அமைச்சர் கூறியதாக தமிழிசை குறிப்பிட்டாா்.